வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய 90 நாள் பயணத்துல கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்தாச்சு. நாளை தினம் முதல் இரட்டைப்படை, அதாவது 2 இலக்க எண்களுக்கு வந்துருவோம். 10வது நாள் முதல் 10 நாட்கள் ஆரம்ப கட்டத்துல பல சகோதரர்கள் ஆச்சுங்களா பிரம்மச்சரியத்தில் கடைபிடிச்சிட்டு வர்றவங்க பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த இரட்டைப்படை எண்களுக்கு வந்துட்டாலே ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிரும் ஆச்சுங்களா. ஸோ இன்னைக்கு வந்து 9வது நாள் வந்திருக்கோம். அதாவதுங்க, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் நமக்காக விதித்த விதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விதி ஆச்சுங்களா. ஏன்னா இப்போ ஒரு நமக்கு ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால் எடுத்துக்கோங்களேன், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, தன்னுடைய பையன் நல்லா இருக்கணும், தன்னுடைய வாரிசு நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே போல பல 1000 தலைமுறைகளாக தன்னுடைய அடுத்தடுத்த வாரிசு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன்னு தன் தாய் தந்தைகள் தன் குழந்தைகளை வாழ்த்தி வாழ்த்தி தானே அடுத்தடுத்த தலைமுறை வந்திருக்கு. இப்போ நம்ம பிறந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோமே, எத்தனை பேருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும். அப்போ இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு மனித பிறவியில் அதுவும் ஆண் மக்களாக பிறந்து வந்த நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும், எவ்வளவு முன்னோர்களின் ஒரு எப்படி சொல்லாங்க ஆற்றல்கள் நமக்குள்ளாக இருக்கும். அப்போ இறைவன் அத்தனையையும் இணைத்து ஓரிரு தலைமுறைகளில் வந்து அவர்கள் அறியாமையால் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டா அவையார் சொன்ன மாதிரி, அதாவது மனித பிறப்புங்கிறது மிக மிக சிறப்பு, அதில் கூன் குருடு இல்லாமல் பிறக்கிறது அதை விட ரொம்ப சிறப்பு, அதுலேயும் ஆண் மக்களாக பிறக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஆச்சுங்களா. அப்போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மனித பிறவியில் அருமையான வாழ்க்கையில் வாழ்ந்து பிறந்து வளரும்போது இந்த சமுதாயத்தை ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்துக்காக கல்வி முறைகளை சிதைத்தல், அடுத்தடுத்த கலாச்சாரங்களை சிதைத்தல்ங்கிற போல் பல்வேறு குழப்ப சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மூலத்தை கூட உணர இயலாத ஒரு பிறப்பில் ஒரு வாழ்க்கை முறையில் இப்போ நம்ம தோன்றி வந்துட்டோம். அதனால நம்முடைய ஆற்றல்களையும் அபரிமிதமாக 5 புலன்கள் வழியாக, அடுத்து நம்ம கல்வி அப்படிங்கிற விதத்தில் கூட தேவையான விஷயங்கள் இல்லாத பல விஷயங்கள் ஆற்றல் விரையும் தானே. எல்லா விதத்திலும் கல்வியாகட்டும், பல்வேறு விதங்களில் இந்த டிவி கேட்ஜெட்ஸு, அப்புறம் சுய இன்பம், அப்புறம் எவ்வளவோ விதங்களில் நம்மை ஆற்றல் இழந்து 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 தண்டவாளத்தில் கரெக்டாக ஓட வேண்டிய ட்ரெயின் தடம் போன்ற காட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி ஆகும், நல்லா இருக்கிற விதி தான். ஆனால் அந்த சூழ்ச்சி, கலிகால சூழ்ச்சிகளின் காரணமாக தடம் மாறி தடம் புரண்டு நம்ம கீழே ஓடிட்டுருக்கோம். இப்போ இந்த நிலைமையில் நம்மளை வந்து காப்பாற்றி விதியை, நம்முடைய இப்போது நல்லா இருந்த விதியை கெடுத்து வச்சுருக்குறோம். நாம தான் காரணம் சொல்ல முடியாது, சமுதாயம் தான் காரணம். சமுதாயம் இந்த மாதிரியான காரணத்தில் இருக்கிறதுனால நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறதுனா, முதல்ல அந்த தடம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ரயில் சேதாரம் ஆகாமல் முதல்ல நிறுத்தணும் ஆச்சுங்களா. முதல்ல நிறுத்துறது தான் முக்கியம். தடம் புரண்டு ஓடிட்டு இருக்கு 5 புலன்கள் வழியாக. அப்புறம் தேவை, அதாவது ஒரு பொருத்தமே அற்ற உணவு முறைகள், பொருத்தமே அற்ற வாழ்க்கை முறைகள். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் வேலை செய்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டு அது இதுன்னு மனித உடலின் இயல்பான அமைப்பையே புரிந்து கொள்ளாமல் காசு, ஒரு சிலர் அச்சடித்து கொடுக்கும் காகிதங்களுக்காக ஓடுறோம், ஓடு ஓடு ஓடுறோம், நம்முடைய பிறப்பையே உணராமல் ஓடிட்டுருக்குறோம். இது போல இந்த சிதைவுகளை நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் நிறுத்த பழக வேண்டும். 5 புலன்களாலும் சுய இன்பம் போன்ற பழக்கங்களாலும் விரயமான எனர்ஜியை, ஆற்றலை, விரயமாகி கொண்டிருக்கும் ஆற்றலை நிறுத்தணும். அப்படின்னா அதில் இயல்பாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழந்த வலிமை நமக்குள்ளாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோ ஃபிக்ஸிங் அப்படிங்கிற வேலை வந்து நிகழும். அப்போது நிச்சயமாக நம்முடைய இழந்து விட்ட விதி, அதே தண்டவாளத்தில் நம்ம போய் சேர்றோமோ இல்லையோ, இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான உத்வேகத்தை இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சிவவாக்கியர் அருளிய அது சம்பந்தமான 2 முக்கிய பாடல்களை பார்த்துட்டுங்க, கேள்வி பதில் வேக வேகமாக போயிடலாம். அல்லல் வாசல் 9 அடைத்தடைந்த வாசலும், சொல்லும் வாசல் 15 சொம்மி விம்மி நின்றது, நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய், எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. வாழ்க வளமுடன். இது யோசிச்சு பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்கன்ட்டு. அல்லல் வாசல், 5 புலன்கள் மட்டும் இல்லை 9 வாசல்கள் இருக்குன்னு வைங்களேன். உடம்புல நம் முன்னோர்கள் வந்து 5 புலன்களோடு சேர்ந்து அது 5 புலன்கள் தான். ஆனால் அது இல்லாம வேர்வை பல்வேறு விதங்கள்ல வந்து
நிறைய வாசல் இருக்கு, ஆற்றல் விரயம் செய்யும் வாசல் ஆச்சுங்களா. அதாவது அல்லல் வாசல் ஒன்பதும் அடைத்தடைந்த வாசலும் ஆச்சுங்களா. அது எல்லா வாசலும் ஆற்றல் விரயம் செய்யறது தான் சொல்றாரு, அந்த அளவில் வச்சுக்கலாம். டீட்டெயில்டா போனா ரொம்ப நேரம் ஆயிரும். கா சொல்லும் வாசல் ஓர் ஐந்தும், நார்மலாக நம்ம சொல்றது ஐந்து புலன்கள் வழியாக, ஐந்து புலன்கள் வழியாகனு சொல்றோம் இல்லைங்களா, அது சொல்ற வாசல் வந்து ஐந்து வாசல். சொம்மி விம்மி நின்றது என்னாச்சுங்க, விரயம் விரயம் விரயம்னு விம்மி போய் உடல் தாங்க முடியாத அளவுக்கு ஆற்றல்களை இழந்ததுக்கு அப்புறம் தான் சும்மாவே நிற்குது. அந்த அளவுக்கு ஐம்புலன் பல்வேறு விதங்களில் நம்ம ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தால் கூட என்ன பண்ணுறோங்க, திரும்பவும் போய் போர் அடிக்குது அப்படின்னு இருக்கிற கொஞ்ச நெஞ்சு ஆற்றலையும் இழந்து விட்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து தயாராக இருக்கிறோம். ஆனால் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. நல்ல வாசல் திறந்து அப்படிங்கிறது என்னன்னாங்க, இப்போ நமக்கு ஆற்றலை விரயம் செய்வது எல்லாமே அல்லல் வாசல் ஆச்சுங்களா. ஆற்றலை இழந்தா வாழ்க்கை அல்லலுற்று இருப்பீர்கள்னு சொல்ற மாதிரி சிரமம் தான். அப்போ நல்ல வாசல்ங்கிறது இழப்புகளை வெளியேற்றி ஆற்றலை விரயம் செய்யும் வாசல் அல்லல் வாசல், நமக்குள்ளாக ஈர்த்து கொள்ளும் வாசல் நல்ல வாசல். நல்ல வாசல்னு சிவவாக்கியர் சொல்றது நம்முடைய சுழுமுனை நாடியை திறந்து, நல்ல வாசலை திறந்து அந்த ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர் ஆச்சுங்களா. நம்முடைய சகசாரதலத்துல உயிரணுக்களை ஆற்றலை நிலை நிறுத்தும் சக்தி பெற்றவங்க வந்து இனி பிறப்பது இல்லையே. எப்படி பிறப்போம், நம்ம ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துட்டு போறதுனால, உயிரணுக்களாக விரயம் செய்யாததுனால, ஐம்புலன்கள் வழியாகவும் மனதின் மூலமாகவும் கோபம் அப்புறம் பயம் போன்ற கர்மங்களை உற்பத்தி செய்யாமல் இருக்கிறதுனால மனதளவிலும் பிறப்பில்லை, உயிரணுக்கள் அளவிலும் பிறப்பில்லை, இனி பிறப்பு அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா நமக்குள்ளாகவே, அதாவது இன்னொரு பாடலில் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது நமக்குள்ளேயே பல தீர்த்தங்கள் உண்டு, மெல்ல குடைந்து நின்ற ஆடார் பள்ளம் மேடும் ஓடித்திரிவரே அப்படிம்பாங்க. அதாவது நமக்குள்ளாக இருக்கும், நமக்குள்ளாக இருக்கும் தீர்த்தங்களில் நம்ம வந்து ஆழ்ந்து தவத்தின் மூலமா நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து மேல் நோக்கி வருது இல்லைங்களா. அதுல ஒரு ஒரு சக்கரத்தையும் கடந்து வரும்போது அது தீர்த்தமா மாறுங்க. அந்தந்த சக்கரங்கள்ல இன்பமயமான உணர்வோடு மட்டுமின்றி தீர்த்தமா மாறும். நான் வந்து ஆல்ரெடி மங்கமோட் சகோதரர்களுக்கு ஆக்னா துரிய தீட்சை தொடர்பான பயிற்சி முறைகள் சேர்த்திருக்கு. மங்கமோடில் இருக்கிறவங்களுக்கு மற்ற ஐந்து சக்கரங்களுக்கான பயிற்சி முறைகள், நமசிவாய தவம் அப்படிங்கிற ஒரு தவம், மிக விரைவில் நம்ம வந்து பயிற்சி முறைகள் ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணும்போது நான் அதையும் அப்டேட் பண்ணிடுறேங்க. இதுபோல் நமக்குள்ளாக ஆற்றல்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாகவே செலுத்தி கொண்டிருக்கும்போது பிறவி அப்படிங்கிறதே இல்லை. பிறவி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் கர்மங்கள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாமே வரும். அப்போ அந்த பிறவியை நிறுத்துவதற்கான ஒரே வழி நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லையே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்போது அடுத்த பாடலுக்கு வந்துடலாங்க. இதே போல மிக அருமையானதுங்க, ஆதியானதொன்றுமே அநேகநேக ரூபமாய் சாதி பேதமாய் எழுந்து சர்வ சீவனானது, ஆதியோடு இருந்து நீண்டு எழுந்து ஜென்மமான பின் சோதியான ஞானியாகி சுத்தம்மை இருப்பவனே. வாழ்க வளமுடன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன், எல்லாம் உள்ள இறைவன் எப்படி பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது, அப்போ அந்த இறைவனோடு நம்ம வாழ்க்கையை எப்படி முழுமை செய்து கொள்வதுங்கிறத மிகப்பெரிய ரகசியத்தை அந்த நாலு வரியில அழகா சொல்லியிருக்காரு. அதையும் பார்ப்போம். ஆதியானது ஒண்ணு, ஆதியானது ஒன்றுமே, இறைவன் ஒண்ணு, ஆதியான ஒன்றுமே, அநேக நேக ரூபமாய் பல 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 ரூபங்களாக, பல 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 உயிரினங்களாக, ஆதியான ஒண்ணு பல உயிரினங்களாக, சாதி பேதமாய் பேதங்கள் உண்டு ஆச்சுங்களா. ஒரு புலி எடுத்துட்டா அதுல வரிப்புலி வெள்ளப்புலி அப்படின்னு நிறைய, காக்கா எடுத்துட்டா வெள்ள காக்கா கூட இருக்குதுங்களாமா, அண்டங்காக்கா இருக்குதுங்களாமா, விதவித விதமா மயிலி, விதவித விதமா கிளியில, விதவித விதமா மனிதன்ல செவ்விந்தியர்கள், கருப்பா இருக்கிற மனிதர்கள், வெள்ளையா இருக்கிற மனிதர்கள், வெள்ளை முடி மட்டும் இருக்கிற மனிதர்கள், செம்பட்ட முடி இருக்கிற மனிதர்கள்ட்டு எல்லாம் சாதி பேத பேதமாய் எழுந்து சர்வசீவனானது, எல்லா உயிராகவும் மாறினது இந்த இறைவன் தான். நம் உடலில் இருக்கும் உயிரணுக்களை இறைவன் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதே தான் சொல்றாரு. ஆதியானது ஒண்ணுதான், ஆதியானது ஒன்றுமே, அநேக நேக ரூபமாய் சாதி பேதமாய் எழுந்து சர்வ சீவனானது, ஆதியோடு இருந்து ஆச்சுங்களா, முக்தி அடைகிறதுக்கான வழி இந்த ரெண்டு வரியில, ஆதியோடு இருந்து மீண்டு எழுந்து ஜென்மமான பின். இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கோம், இந்த ஒரே ஒரு பிறவியை நம்ம பயன்படுத்தி நம்முடைய ஆதியோடு இருந்து, நம் உயிரோடு இருந்து, நம் உயிரணுக்களோடு இணைஞ்சு, நம் தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து, ஆதியோடு இருந்து மீண்டு எழுந்து ஜென்மமான பின் சோதியான ஞானியாகி ஆச்சுங்களா,
அந்த எல்லாம் அந்த சோதிங்கிறது உயிர் தானுங்க ஆச்சுங்களா. அப்போ சோதியான ஞானியாகி சுத்தம்மை இருப்பவனே, அப்போ இறைவனாகவே சோதியான ஞானியாக அப்போ நாமளே அந்த உயிரோடு கலந்து தூய்மையான நிலையில நம் வாழ்வை எடுத்து செல்ல இயலும் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் இந்த பாடலை மறுபடி படிச்சிடுறேங்க. ஆதியானதொன்றுமே அநேகநேக ரூபமாய் சாதிபேதமாய் எழுந்து சர்வசீவனானது ஆதியோடு இருந்து மீண்டு எழுந்து ஜென்மம் ஆன பின் சோதியான ஞானியாகி சுத்தம்மை இருப்பவனே. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதில்களையும் கொஞ்சம் வேக வேகமாக போயிடலாங்க. கெட்ட கனவை வருது, என்ன பண்ணுறது? நான் வீடியோவில் சொல்லுங்கள். கெட்ட கனவு வருதுன்னு வைங்களேன், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் கனவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னாலும் இயலாது. என்ன காரணம்னா, அது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம், புரிஞ்சுதுங்களா? அது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நினச்ச ஒரு விஷயமும் கனவாக வரும், எதிர்காலத்தை உணர்த்துவதற்காக கூட கனவுகளாக வரும். கனவுக்கே ஒரு சாஸ்திரம் அப்படின்ட்டே வச்சுருக்கிறாங்க. ஆகவே கனவை என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, கனவாக வரும் விஷயங்களை ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படாமல் அதுக்கு முக்கிய, ஏன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. வெட்ரீம் ஸ்லோ நைட் ஃபாலோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி தவறான கனவுகள் வந்தாலும் அது வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதற்கு பதிலாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கலங்கங்கள் வந்து கெட்ட கனவுகளாக வரும், அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி? ஒரு 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை இன்றிலிருந்து துவங்கி வாழ்ந்துட்டு வரோன்னு வைங்க, நிச்சயமாக அந்த தீய கனவுகள் வர்றதெல்லாமே வந்து காலப்போக்கில் அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிரு, கனவே இல்லாத ஒரு உறக்கம் வர்ற காலம் வர ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். டியர் அண்ணா, குயிஸ் பிரம்மச்சாரி 21 நாள் நோ ஃபேப்பா, ஆர் 48 டேஸா, இல்லை ஆஃப்டர் 90 டேஸா இருக்கிறவனா, இல்லை பிஃபோர் மேரேஜா? யார் பிரம்மச்சாரின்னு கேட்டிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க, மகாபாரதால வர மாதிரி கிருஷ்ணா முதல்ல வந்து 12 லிருந்து 15 வருஷம் நோ ஃபேப் இருந்துட்டு 80 or 90 வருஷம் வரைக்கும் வேதால சொல்லிக்கிற நாட்கள்ல மட்டும் ஃபேப் பண்ணாம ஆறு உடல் உறவு வச்சுக்காம இருந்து பரீட்சித் மகாராஜாவை காப்பாத்த நான் பிரம்மச்சாரினா இந்த குழந்தன் பொழைக்கட்டும்னு சொல்லி பரீட்சால பாஸ் பண்ணி பரீட்சித் மகாராஜாவை காப்பாத்தினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது செலிபஸியானா? நவ் ஐ எம் இன் 6th day, 15 வருஷம் ஆயிருக்கு, 11 மாசம் ஆயிருக்கு. பிராமின்ல யக்னோபவேதம் பூநூல் பட்போட்டா பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க, அவன் செலிபேட்டா. கிறிஸ்டல் கிளியர் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நம்முடைய கலாச்சாரங்கள்ல, நம்முடைய பாரத பண்பாடு கலாச்சாரங்கள்ல, தமிழகத்துல தமிழில் திருக்குறள் முதல் கொண்டு தொல்காப்பியம் முதல் கொண்டு அந்தணர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு வர்றதெல்லாம் பிராமணர்கள் சொல்றாங்க, அந்தணர்கள் சொல்றாங்க. பிரம்மனை நோக்கிய ஒரு தூய வாழ்வை வாழ்பவர்கள் பிரம்மன், பிரம்மசாரி அப்படிங்கிறது இறைவனை நோக்கி நடை போடுபவன் பிரம்மச்சாரி. பிரம்மனை நோக்கிய பாதையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் பிராமணர்கள் சொல்லுவாங்க, அந்தணர்கள் அப்படின்னு தமிழ்ல, தூய தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவதுங்க, ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்வி முறையே வந்து பிரம்மச்சரிய கல்வி முறைன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த பிரம்மச்சரிய கல்வி முறை கோடு ரொம்ப நெருங்கிய கொண்டவங்க வந்து இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களின் இப்ப எப்படி ஒரு வேளாளர்கள் அப்படின்னா, பரம்பரை பரம்பரைய விவசாயத்திலேயே வந்தாச்சு. அதுபோல டீச்சிங், குருகுலத்துல டீச்சர்ஸாக மற்றவர்களுக்கு போதிப்பதையே ஒரு பரம்பரை பரம்பரையாக பல 1000 தலைமுறைகளாக ஒரு தன்னுடைய வாழ்க்கை முறையாக கொண்டவங்க வந்து பிரம்மச்சரிய பிராமணர்கள் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ அவங்களுக்கு இயல்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு ஆழ்ந்த புரிதலும் தூய்மைத்தன்மையும் இருக்கும், இயல்பிலேயே இருக்கும் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையில் பிராமணர்களாக இருக்கிறவங்க. ஆனாலும் தற்காலத்தில் பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தா, அவன் பிரம்மச்சரியத்தில் இருந்தா மட்டும்தான் அவன் பிராமணனே ஆச்சுங்களா. அப்புறம் குழந்தை பெற்றிற்காக உயிரணுக்களை தத்தம் செய்வது, தானம் செய்வது, அதை வந்து பிரசாதமாக கொடுப்பது மட்டும்தான் ஒரு குழந்தை பேருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களே சொன்னது தான். யாரும் காமத்துக்கு எக்காலத்திலும் நம்முடைய கலாச்சாரத்தை முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 80-90 வயசு வரைக்கும் கிருஷ்ணர் வந்து பற்றி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறீங்களே, ஆக்சுவலாக வந்து மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் மற்றும் சிவன், பிரம்மா எல்லோருமே ஒரு தத்துவங்கள் ஆச்சுங்களா. தத்துவமாக இருந்த விஷயம், இப்போ நான் வந்து ஒரு குருகுலத்தை உருவாக்கி பயிற்சிகள் சொல்கிறேன் அப்படின்னா,
நான் வந்து என்னுடைய உடலில் இருக்கும் சக்கரங்களுக்குள், அதாவது உங்களுடைய சக்கரங்களுக்குள் உங்களை ஆணி அடித்தார் போல நிலை நிறுத்தி 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 கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு வலிமையான மனிதராக மாறுவீங்க. அப்போ உங்களை உங்கள் சக்கரங்களுக்குள்ளாக நிலை நிறுத்த வேண்டும் என்றால் நான் வந்து அந்தந்த சக்கரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில புராண கதைகளை சொல்ல வேண்டும். ஆச்சுங்களா? அது போல கதைகளெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எத்தனை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கூட நீங்கள் அதை கதையாக ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து நம்ம உடலில் இருக்கும் விஷயங்களை நம்ம ஒவ்வொரு குருகுலங்களிலும் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் வந்து யோகிகள் வந்து ஆழமாக சொன்ன விஷயங்களை வெளிக்கதைகளாக மாற்றியாச்சு. ஆச்சுங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். சின்ன வயசில் நான் ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தேங்க, பொதுகை டிவியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு ஐயர் ஃபேமிலி இருக்கும். அவர் வந்து வேக வேகமாக மன்னர் அரசவைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார். வந்துட்டு காலுக்கு தண்ணி ஊற்றி காலை கழுவிட்டு உள்ளே வருவார். ஆச்சுங்களா? காலை கழுவிட்டு உள்ளே வரும்போது காலில் சொட்டை விழுந்துடும், தண்ணி படாமல் இருக்கும். அப்போது என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு, இந்த குடும்பத்துக்கு ஏழரை சனி வந்து அவர் கால் கழுவும் போது தண்ணீர் வந்து படாமல் கால் சுத்தமாக கழுவாததுனால ஏழரை சனி அது வழியில் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஏழரை சனி காலம் தான் இந்த கதை. இது போல ஒரு கதையை அவங்க எடுத்து சொல்லும்போது இது என்ன முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? அப்போ அந்த கதை கேட்டதுலேருந்து யாராக இருந்தாலும் நல்ல கால்களை சுத்தபத்தமாக கழுவுவாங்களா இல்லையா? ஆச்சுங்களா? இது போல பல்வேறு கதைகள் உண்டு, பல்வேறு ரகசியங்கள் உண்டுங்க. அப்போது நம்ம இப்போ வந்து மொட்டையாக வந்து ஒரு ஏதோ தலைமுறைகளை ஏதோ ஒரு சில குருமார்கள் மூலமாக அவ்வளவு திருத்தமாக எடுத்து சொல்லப்பட்ட பல்வேறு ரகசிய விஷயங்களை இன்றைக்கி நாம் அதெல்லாம் கோர்வை பண்ணி இதுக்கு கிருஷ்ணர் இப்படித்தான், ராவணன் இப்படித்தான், அப்படித்தான் இப்படித்தான் நாம் வந்து போட வேண்டியதில்லை. அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த நிமிடம் இந்த நொடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒழுக்கமாக வாழணும். நம்முடைய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதன் மூலமாக நாளைக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறை வலிமையாக இருக்கும். நீங்கள் 15 வயசு யோசிச்சு பாருங்கள், இப்பிருந்து திருமணம் ஆகும் வரை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயம் எவ்வளவு வளர்ச்சி அடையும். ஆச்சுங்களா? எந்த ஒரு அரசாங்க சப்போர்ட்டுமே இல்லாமல் இன்றைக்குமே வந்து குறுகிய அளவான மக்கள் தொகையாகவே இருந்தால் கூட மிக உயர்ந்த பொறுப்புகளுக்கு செல்லும் அளவுக்கு உள்ளார்ந்த ஆற்றல் நிறைந்த சமுதாயமாக பிராமண அந்தன சமுதாயம் இருக்குது. ஏன்னா அந்த கல்வி கேள்விகளில் உள்ள ஞானம். ஆச்சுங்களா? அந்த ஆற்றலை பிரம்மச்சரிய ஆற்றலோடு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்துக்கு எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து பிரம்மச்சாரினா யாரு அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம சேனல் முழுக்கவே பிரம்மச்சாரினா யாருன்னு போட்டிருக்கு. எக்காரணம் கொண்டும் நம்முடைய சிவத்தை, நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய ஆற்றல்களை விரயம் செஞ்சிடவே கூடாது. ஆச்சுங்களா? ஏன்னா நம்முடைய விஷ்ணுவாக முன்னோர்கள் பால் கடலில் குடியிருக்கிறாருன்னு சொன்னதும் நம்முடைய விந்து சக்தி தான். அதே மாதிரியே சிவமாக இருப்பதும் அந்த விந்து சக்தியில் இருக்கும் உயிர் அணுக்கள் தான். ஆச்சுங்களா? அது பிறப்பு எனும் வரத்தை கொடுப்பதனால் பிரம்மனும் அதுவே தான். ஆச்சுங்களா? அதே போல நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வந்து எல்லாம் உள்ள பிரம்மதேவர் இருப்பதாகவும், நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரங்களில் வந்து விஷ்ணு இருப்பதாகவும் பால் கடலில், அதே போல மணிப்புரகம் போன்ற அடுத்தடுத்த சக்கரங்களை சிவன் ருத்ரன் அப்படின்னு நம்ம திருமந்திரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அத்தனை விஷயங்கள், அத்தனை ரகசியங்கள் எல்லாம் நமக்குள்ளாக இருக்கிறது தான். ஆனால் நான் வந்து இதை உங்ககிட்ட வந்து சும்மா சொன்னால் புரியாது. அதுக்காக ஸ்டோரிஸாக சொல்லும்போது அதை வந்து உள்ளார்ந்த பொருளை உணராது வெளிப்பொருள்களிலேயே கதை கட்டிட்டு போகும்போது பக்தி மார்க்கம் செழித்து வளர்ந்துருச்சு. ஆச்சுங்களா? அதுதான், வேறு வழி இல்லை. ஆச்சுங்களா? சாதாரண மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு பக்தி மார்க்கத்துக்கு வழியாகத்தான் வழிகாட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த வழியிலும் வளர்ந்து வந்தது தானுங்க. வாழ்க வளமுடன். பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்து ஞான மார்க்கத்துக்குள்ளே நுழைக்க முடியாது. அந்த ஸ்டோரிஸை வச்சுட்டு, ஆனால் உண்மையான நம்முடைய எது ரியாலிட்டியோ அதிலிருந்து ஸ்டோரிஸை உருவாக்கி மக்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் நடந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேரிலிருந்து கிளை பரப்புறது ஈஸி, ஆனால் கிளைகளை கொண்டு வந்து வேருக்குள்ள மூலத்தில் நுழைக்கணும்னா கஷ்டம். அதுதான் பழைய பல ஸ்டோரிஸை கொண்டுட்டு வந்து பிரம்மச்சரியத்துக்குள்ளாகவும் அதுக்குள்ளாகவும் சக்கரங்களுக்குள்ளாகவும் நுழைக்க முயற்சி பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். அதில் அப்படி போட்டிருக்குதுங்க, இதில் இப்படி போட்டிருக்குதுங்கிறத ஒரு, ஆனால் உண்மையில் உள்ளார்ந்த பொருளில் எந்த நோக்கத்தில் முன்னோர்கள் வடிவமைச்சாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா எல்லாமே நம்முடைய நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டவை தான். ஆச்சுங்களா? அப்போது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு. நம்ம போய் எங்கெங்கேயும் போய் ஆராய்ச்சி செய்யணுங்கிறது இல்லை. அதுதான் வந்து விநாயகர் வந்து தாயும் தந்தையையும் சுற்றி வந்து உலகத்தையே அறிஞ்ச மாதிரிங்கிற மாதிரி நமக்குள்ளாகவே எல்லாமே உண்டு. நமக்குள்ளாக தந்தை எனும் விந்து ஆற்றலும், நாதம் தாய் எனும் சக்தி ஆற்றலும் நமக்குள்ளே உண்டு. எல்லாமே நமக்குள்ளே உண்டு. ஆச்சுங்களா? எப்படி ஒரு பட்டுப்புழுவானது
தன்னை சுற்றி ஆச்சுங்களா நூல் போட்டு சுத்திக்கும், சுத்திட்டே இருக்கும். அது ஒரு புழு. தன்னை சுற்றி அந்த லாவா பின்னி 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 அது கூட்டுப்புழு கட்டி கொண்ட கூடு அதுக்கு மரணத்தை தருவதல்ல, அது ரக்கையை கொடுக்கும். அது அது ஓட்ட ஓட்டுட்டு பறந்து போகும் ஆச்சுங்களா. நாம் என்ன பண்ணணும், நம்ம ஐம்புலன்கள் வழியாக, நம்முடைய விந்து சக்தி வழியாக, மனதின் வழியாக பல்வேறு விதங்களில் விரயமாகும் ஆற்றலை நமக்கு நம்மை சுற்றி கொள்ளும் லாவா நூல்களாக மாற்றிக்கொண்டு தவத்தில் ஆழ்ந்து நிலைக்கும் சக்தி பெற்றால் நமக்கும் ரக்கை முளைக்கும், நாமளும் ஒரு சித்தராகவும் யோகியாகவும் மாறவும் முடியும். நானே ஆற்றலை தான் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பயிற்சிகளுக்காகவும் பல்வேறு விதங்கள் சொல்ல வேண்டுங்கிற காரணத்தினால தான் ஆச்சுங்களா. ஒருவேளை இந்த இன்டர்நெட் எல்லாம் பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் சருன்னு போயிட்டு என்னை சுற்றி ஒரு லாவா பின்னிட்டு உள்ளக்கு வந்துடணும். அதுதான் அதுதான் ஆசையாக இருக்குது. இவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அண்ணா. நான் இப்போது என் குறிக்கோளாக ஒன்றை வைத்து அதை நோக்கி அதற்காக உழைக்கிறேன். நான் தற்போது பிரம்மச்சரியத்தில் 4வது நாளில் உள்ளேன். பிரம்மச்சரியத்தில் 90 நாட்கள் கடக்கும் போது என் குறிக்கோளை வேறொன்றாக மாற்ற என் மனம் நினைத்தால் அப்போது நான் எனக்கு எந்த குறிக்கோளை நோக்கி செல்வது? அதுதான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகம் எனும் போர்க்களத்தில் நின்றுட்டு இருக்கீங்க புரிஞ்சுதா. போர்க்களத்தில் நான் வந்து என்னுடைய எதிரிகளை இப்படி மட்டும்தான் குத்துவேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஆக்சுவலாக எதிரிகளை அழிச்சு தான் முன்னேற முடியும். அப்போது உங்கள் கையில் இருக்கும் வாள் உங்கள் உடலை சுற்றி சுழலும் சூழலுக்கு தகுந்தாற் போல புனியவும் வேண்டும், நிமிரவும் வேண்டும். எல்லாமே செஞ்சால் தான் அந்த போர்க்களத்தில் வின் பண்ண முடியும். நான் எனக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்தை உருவாக்கி இந்த வட்டத்தை தாண்டி நான் அந்த பக்கம் வரமாட்டேன், நீ இந்த பக்கம் வராதுன்னு நின்னீங்கன்னா நீங்கள் அங்கே தான் நின்றுட்டு இருப்பீங்க, மேலே முன்னேற முடியாது. அதனால தான் எப்போதுமே லட்சியம்னு வச்சுக்கிறவங்க ப்ராடாக லட்சியமாக வச்சுக்கணும். ப்ராடராக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னால் போதும்ல, அப்புறம் நிறைவான செல்வம் கிடைக்கும்னா போதும்ல. அப்போது அந்த நிறைவான செல்வம் எனக்கு இப்படித்தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வட்டம் போடுறீங்க இல்லைங்களா, அது வேண்டாம். அது நீண்ட காலத்துக்கு எவ்வளவு காலமானாலும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான ஒரு முத்திரை பதித்தல்களையும் லட்சியங்களையும் வச்சுக்கிறது சிறப்பு ஆச்சுங்களா. ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழியில் முட்டி மேலே வந்துடலாம். அதை விட்டுட்டு இப்படி தான் போவேன், இதில் தான் செய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயை பின்னிக்கொள்ள வேண்டாம். நம்மளே வலிமையாக வச்சுக்கணும். அடுத்தது நம் செல்லும் பாதை நேர்மையான பாதையாக இருக்கணும். அடுத்தது அதில் கிடைக்கும் பலன்களின் மீது பெருசாக பற்று இல்லாமல் இருக்கணும். அப்போ நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வர்றது வரட்டும், வரலினால் நமக்கு நட்டம் இல்லை, நம்ம நம்முடைய சுயத்தில் நிலைத்து சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷத்தை வெளியில் தேடுறவங்க பைத்தியக்காரன் ஆச்சுங்களா. சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கும் சந்தோஷத்தை உணர்ந்து மகிழ்வாக ஒரு ஒரு நாளையும் கடத்திட்டு போகிறது தான். அப்போ எங்கேயோ போய் தேடுறது என்ன, விட வேண்டியது விட்டால் பெற வேண்டியது தானாக கிடைக்கும். ஆகவே லட்சியம் அப்படின்னு உங்களுக்குள்ளாக ஒரு வட்டம் போட்டு நின்றுக்காதீங்க, ப்ராடராக வச்சுக்கோங்க. ப்ராடரானா பெரிய லட்சியங்களாக ஆரம்பத்திலிருந்து வச்சுக்கோங்க. அப்போது அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருங்க, உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தோன்றும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது போல் வாய்ப்புகள் வரும், அப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு போகலாம். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்து உங்களுக்கு எல்என்டியில் வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் உங்களோட லட்சியம் இன்ஃபோசிஸில் தான் நான் வேலை செய்யணும்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, எல்என்டியில் அதை விட பெரிய வாய்ப்பு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் இமெயில கூட ஓப்பன் பண்ணாமல் புறக்கணிச்சுட்டு இன்ஃபோசிஸ்னே கொண்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும், வாய்ப்புகள் இழக்கப்படும். அதுதான் நம்ம சொல்கிறோம் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா வணக்கம், நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரேன். 2 மாதமாக வேலை காரணமாக வீடியோ பார்க்க முடியல. நான் விந்து சக்தியை ரொம்ப இழந்துட்டேன் 2 மந்தில். எனக்கு விந்து சக்தியை அதிகரிக்க, ஆண்மை பலம் அதிகரிக்க நல்ல உணவு முறை, நாட்டு வைத்தியம் சொல்லுங்கண்ணா. நான் செலிபஸை ஃபாலோ பண்ணுவேன் அண்ணா. இது நான் பர்சனலாக உங்களுக்கு பண்ணுறேன், வீடியோ போட வேண்டாம், நீங்கள் மெயிலே சொல்லுங்கண்ணா. சகோதரர் வந்து வாழ்க வளமுடன். நான் வந்து இமெயில் இதை கொஞ்சம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறனால பெயரெல்லாம் குறிப்பிடலை, பொதுவாக எல்லோருக்கும் கேட்குற கேள்வி தான், அதனால் பதில் சொல்லிடுறேன். உண்மையில் என்னென்னாங்க, ஆரம்பகட்ட பிரம்மச்சரியத்தை துவங்கி செல்லும் சகோதரர்கள் பாதாம் பிஸ்தா சித்த மருத்துவம் மருந்து கண்டதை சாப்பிடாதீங்க ஆச்சுங்களா. ஆரம்பகட்டத்தில் ஒரு அணையை கட்ட துவங்கலாம், பிரம்மச்சரிய கோட்டையை கட்டணும்னு நினைக்கிறவங்க முதலில் நீர்வரத்து குறைவாக இருக்கிற சமயத்தில் தான் வேலையை ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், பரவாயில்ல, இந்த சமயத்தில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்போதும் சாப்பிடும் உணவோ அல்லது அதை விட குறைத்தோ சாப்பிட துவங்குங்க. மிக விரைவில் ஒரு 20-30 நாள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமேல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிரம்மச்சரிய நாட்களை அதிகரிக்கும் போதே உங்களுடைய ஆற்றல் நீ பெருக ஆரம்பிக்கும், ஃப்ளாட் லைன் வரும், பெருக ஆரம்பிக்கும். பெருசாக கண்டதை சாப்பிடணுங்கிறதே கிடையாது, உணவுங்கிறது பாரமாக மாறும். புரிஞ்சுதுங்களா, பிரம்மச்சரிய ஆற்றலுக்கு முன்னாடி எந்த உணவுமே சக்தி ஏற்றது. ஆகவே பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க உணவின் தேவையும் குறையும். ஆரம்பகட்டத்திலேயே அப்படி இப்படி சாப்பிடணும்னு கவலை கொள்ள வேண்டியதில்லை, இயல்பாக இருங்க. நாட்களை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க,
நாளடைவில் வலிமை மிக்க மனிதராக நீங்கள் மாறிடுவீங்க, 2 மாதம் விரயம் செஞ்சுட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்தளவுக்கு பலவீனம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் திரும்பவும் கண்டதை சாப்பிட்டீங்கன்னா அந்த இழந்து விட்டே வந்த அந்த பழக்க தோஷத்தில் திரும்பவும் இழக்கிறதுக்கு தான் போவீங்க. நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் பயன் இல்லை ஆச்சுங்களா. அதுதான் ஒரு நம்முடைய ஒரு பிரம்மச்சரிய ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகம் நினைக்கிறேங்க. அதில் வந்து சிவானந்தர் வந்து ஏதோ ஒரு குறிப்பு போட்டிருப்பார். அதாவது ஒரு ஒரு 10 ஏக்கர் தோட்டம் வாங்கி அது பூரா பயங்கர செலவு பண்ணி நீர்ப்பாசனம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் பூக்கள் நாற்றுக்கள் எல்லாமே வச்சுட்டு கடைசியில் நல்லா தள தளன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பூக்களையும் பொறிச்சு அதுலேருந்து சென்ட்டும் தயாரித்து அந்த 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 பூக்கள் மூலமாக வரும் தேனையும் எடுத்து தேனும் தயாரித்து அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் திரும்பவும் அந்த தண்ணீர் பாயும் அதே ஆற்றுக்குள்ளேயே கொட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும், எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா இருக்கும். அத்தனை பலன் எதுவுமே பலன் இல்லாமல் பண்ணிட்டு என்ன பயன். அது மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா விதவிதமாக சாப்பிட்டு ஆற்றலை பெருக்கிக்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் விதவிதமாக சாப்பிட்றதுனால ஆற்றல் பெருகாது. விதவிதமாக சாப்பிட்றது மூலமாக உற்பத்தியாகும் விந்து சக்தியை விரயம் செய்யாமல் இருந்தால் தான் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். உற்பத்தியாகும் விந்து சக்தியை உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் உங்கள் உடலிலேயே இம்யூனிட்டி அது கட்டமைப்பு மன அளவில் மேம்பட்ட நிலை எல்லாமே வேணும். அதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அதை இதை சாப்பிடணும்ட்டு போக வேண்டியது இல்லைங்க. ஒரு 40-48 நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விதவிதமான சக்தி வாய்ந்த உணவுகளை சேர்த்திக்கலாம். மேலும் வலிமை அடைவீங்க, பிரம்மச்சரியத்திலே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரே முட்டை எதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். ஒரு சிலர் இதில் தான் சொதப்பிடுறாங்க, 10 நாள் வர்றதுக்கு முன்னாடி நல்லா சத்தானதை சாப்பிட்டு சூப்பராக ஆயிரலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு சாப்பிட்டு முடித்தா உற்பத்தியாகும் அபரிமிதமான உயிர் அணுக்களை வந்து தேக்கி காப்பாற்றி கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் இருக்கும். 2 நாளில் வீணாக்கிடுறாங்க ஆச்சுங்களா. அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. வாழ்க வளமுடன். மாவீரன் சகோதரர், 26 நாள் அண்ணா எனக்கு அதிகம் பசி எடுக்கிறது, விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், முடியல, என்ன செய்வது அண்ணா? வாழ்க வளமுடன். பசிச்சா சாப்பிடுங்க, விரதம் தேவையில்லை. 26 நாள் கடந்துட்டீங்க, நீங்கள் வந்து பசி எடுத்துக்கிற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு உடலை நல்லா திறப்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து விரதம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். இந்த வர வெள்ளிக்கிழமை முழுக்க நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு உடம்பும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் அந்த விரதம் இருக்கும் அன்னைக்கு வெறும் தண்ணீரை பசிச்சா நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் அது வந்து அந்த 1 நாள் நீங்கள் கடந்துடலாம் ஆச்சுங்களா. ரொம்ப அடிக்கடி நல்ல பசி எடுத்துகிட்டே இருக்கும் சகோதரர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரேயராக பிளான் பண்ணிக்கங்க. முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமிலங்கள் வயிற்றில் சுரக்கும் அந்த அமிலம் வந்து சுரக்காமல் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படும். அது வந்து உங்களுக்கு வந்து அல்சர் போன்ற பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கும். ஏன்னா நல்லா பசிக்கிற சமயத்தில் நீங்கள் உணவின் சிந்தனையால் வந்து அமிலத்தை சுரந்து வச்சுட்டிங்கன்னா அது வயிற்றில் பிரச்சனையாகும் இல்லைங்களா. அதனால் நல்ல பசி டைஜஸ்டிவ் பிரச்சனை இல்லாமல் நல்ல பசி எடுக்கிறவங்க ஓரிரு நாள் முன்னாடி மனசுக்குள்ள சொல்லிக்கங்க, உடலை தயார்படுத்திட்டு அப்புறம் விரதம் எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நீண்ட நேரம் பேசியாச்சு. இன்னைக்கு 4 தினம் 10வது நாளில் பிரம்மச்சரிய பயணத்தில் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தால் திரும்ப கேளுங்க. அப்புறம் 24 மணி நேரத்திற்குள் இமெயிலுக்கு பதில் வரலைன்னா நீங்கள் ரிமைண்டர் போட்டு விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் 1 நாளைக்கு ஒரே முறை தான் நான் மெயில் செக் பண்ணுறேன். ஆகவே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். வேறு பல வேலைகளையும் பார்க்கணும், வீடியோவும் பார்க்கணும், எல்லா வேலைகளும் இருக்கிறதுனால சகோதரர்களையும் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் நம் பிரம்மச்சரியத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். சொல்ல முடியல அப்படின்னா கூட இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். பலரும் வலிமையடையட்டும், சமுதாயமே வலிமையடைஞ்சாதான் நாமளும் வலிமையோடு இருக்க முடியும். வாழ்க வளமுடன். மீண்டும் 4 தினம் சந்திக்கலாம்.